வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. மதுரையில் பள்ளி மாணவன் கடத்தல் வழக்கில் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளியான ஐஏஎஸ் அதிகாரியின் மனைவி சூர்யா குஜராத்தில் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்தடுத்து அதிர்ச்சி சம்பவங்கள் அரங்கேறி வரும் இந்த கடத்தல் வழக்கின் முழுமையான பின்னணி என்ன? மதுரை மாநகர் SS காலனி விவேகானந்தர் தெருவை சேர்ந்தவர் ராஜலட்சுமி. இவருடைய கணவர் 6 மாதங்களுக்கு முன்பாக உயிரிழந்த நிலையில் தன்னுடைய 16 வயது மகனுடன் தனியாக வசித்து வந்துள்ளார். மதுரை கீழமாத்தூர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் மாணவர் படித்து வந்த நிலையில் கடந்த 11ஆம் தேதி மாணவன் பள்ளிக்கு வழக்கம் போல் ஆட்டோவில் ஏறி புறப்பட்டு சென்றுள்ளார். அப்போது ஆம்னி காரில் வந்த மர்ம கும்பல் ஒன்று ஆட்டோவை பின்தொடர்ந்து சென்றது. ஆள் நடமாட்டம் குறைவான தெருவில் வைத்து ஆட்டோவை மடக்கி அந்த கும்பல் ஆட்டோ ஓட்டுநரை அரிவாளால் தாக்கி அவரையும் மாணவனையும் கண்ணை கட்டி துப்பாக்கி முனையில் மிரட்டி கடத்திச் சென்றது. இருவரையும் ரகசிய இடத்திற்கு கடத்திச் சென்ற கும்பல் மாணவனின் தாய் ராஜலட்சுமிக்கு ஃபோன் செய்து 2 கோடி ரூபாய் பணம் கேட்டு மிரட்டி உள்ளனர். எப்பா 2 கோடி ரூபாய் நான் கையில வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் 10,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போய்க்கிருக்கேன். என்னங்கடா நீங்க தெரிஞ்சு எல்லாம் ஒரு மணி நேரத்துல அந்த ரவுண்டரா வரணும். நீ வரல, இல்ல உன் பின்னாடி எவ்வளவு வந்தான்னா என் போனை நான் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நீ எங்க இருக்கான்னு கூட உன் பிள்ளைய பார்க்க முடியாது. 4 நாள் கழிச்சு எங்கேயாவது புலமா கிடப்போம். என்னை பத்தி விசாரிச்சேன்றீங்கல்ல, என்னை பத்தி முழுசா விசாரிச்சா தெரிஞ்சிருக்கும்லடா உங்களுக்கு நான் என்ன நிலைமையில இருக்கேன்னு. அதிர்ச்சியடைந்த ராஜலட்சுமி அந்த கும்பல் பணம் கேட்டு மிரட்டிய ஆடியோவுடன் SS காலனி காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்தார். உடனே உஷாரான போலீசார் தனிப்படை அமைத்து தேடுதல் வேட்டையில் இறங்கினர். CCTV காட்சிகள் உதவியுடன் கடத்தலில் ஈடுபட்ட செந்தில்குமார், அப்துல் காதர், வீரமணி, காளிராஜ் ஆகிய 4 பேரை அதிரடியாக கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். போலீசாரின் கிடுக்குப்பிடி விசாரணையில் கடத்தலுக்கான திடுக்கிடும் காரணம் தெரிய வந்தது. குஜராத்தில் பணியாற்றி வரக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரியின் மனைவி சூர்யா என்பவர்தான் இந்த கடத்தலுக்கு மூல காரணம் என்று கைதானவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர். சூர்யாவின் வலியுறுத்தலின்படி பிரபல ரவுடி ஹைகோர்ட் மகாராஜா என்பவர் இந்த கடத்தலுக்கு தங்களை நியமித்ததாக தெரிவித்தனர். சூர்யாவுக்கும் ராஜலட்சுமிக்கும் என்ன பிரச்சனை என்று விசாரித்த போது மேலும் சில தகவல்கள் தெரிய வந்தன. மதுரையை பூர்வீகமாக கொண்ட சூர்யாவுக்கும் மாணவனின் தாயார் ராஜலட்சுமிக்கு இடையே பணம் கொடுக்கல் வாங்கல் மற்றும் இடம் விற்பனை தொடர்பாக பிரச்சனை இருந்து வந்துள்ளது. சூர்யா தன்னுடைய 2 கோடி ரூபாய் மதிப்பிலான பியூட்டி பார்லரை ராஜலட்சுமிக்கு விற்பனை செய்துள்ளார். ஆனால் அதற்குரிய பணத்தை முழுமையாக கொடுக்காமல் ராஜலட்சுமி இழுத்தடித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சூர்யா பிரபல ரவுடி ஹைகோர்ட் மகாராஜா மூலமாக மாணவனை கடத்தி ராஜலட்சுமியிடம் பணம் கேட்டு மிரட்ட திட்டம் தீட்டி செயல்பட்டிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. முக்கிய குற்றவாளிகளான சூர்யா மற்றும் ரவுடி ஹைகோர்ட் மகாராஜா ஆகிய இருவரையும் தனிப்படை காவல்துறையினர் கடந்த 8 நாட்களாக தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் இந்த விவகாரத்தில் புதிய திருப்பமாக கடத்தல் வழக்கில் தொடர்புடையதாக கூறப்படக்கூடிய சூர்யா குஜராத்தில் விஷமருந்தை தற்கொலைக்கு முயன்றதாக தகவல் வெளியானது. அங்குள்ள மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டிருந்தவர் ஞாயிற்றுக்கிழமை காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து மதுரையில் வசித்து வரக்கூடிய அவருடைய தாய் உமாவிற்கு தகவல் தெரிய வந்ததை அடுத்து அதிர்ந்து போன அவர் ராஜலட்சுமி தான் தன்னுடைய மகள் உயிரிழப்புக்கு காரணம் என்று மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். பியூட்டி பார்லரில் மேனேஜராக பணியாற்றி வந்த கிஷோர் என்பவரும் ராஜலட்சுமிக்கு ஆதரவாக செயல்பட்டதாகவும் எனது மகள் சூர்யாவை தற்கொலைக்கு தூண்டியதாக குற்றம் சாட்டியுள்ள உமா அவரையும் விசாரிக்க வேண்டும் என்று தன்னுடைய புகாரில் தெரிவித்துள்ளார். என் மக சூசைட் பண்ணிட்டு அந்த மான அவமானம் தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியாதுன்னு நினைச்சு நாங்கெல்லாம் போன் பண்ணி கேட்போம்னு நினைச்சேன். என் மக இன்னைக்கு செத்து போயிட்டான். இன்னைக்கு என் மக என்னைய ரோட்ல விட்டுட்டு செத்துட்டான்.
இதை ஏமாத்தி ராஜலட்சுமி வயதிலையும் விசோ கிஷோரும் தான் என் வீட்டுக்கும் காரணம். இன்னைக்கு என் மகன் அனாதையா குஜராத்தில் சத்து கிடக்கா, என் மகன் கடன் வாங்கணும் போய் எடுக்கணும்னு ஆசையெல்லாம் கிடையாதுயா, அவளுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் சொத்து வச்சிருக்கோம் நாங்கள். சிறுவன் கடத்தல் வழக்கில் பின்னணியில் நடந்துள்ள பல்வேறு சம்பவங்கள் அடுத்தடுத்து வெளிவந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்கில் பலர் கைதாக வாய்ப்பிருப்பதாகவும் தெரிகிறது.